சுதந்திர போராட்ட வீரர் அழகுமுத்து கோனின் பிறந்த நாளை முன்னிட்டு தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டியில் அவரது சிலைக்கு மரியாதை செலுத்த வந்தவர்கள் திடீர் சாலை மறியலில் ஈடுபட்டதால் போலீசார் லேசான தடியடி நடத்தி கூட்டத்தை கலைத்தனர். இதுகுறித்த விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் முத்துராமன். முத்துராமன், வணக்கம், விவரங்கள். தூத்துக்குடி மாவட்டம் நாலாத்திமுத்தூர் அருகே உள்ள கட்டாளங்குளம் பகுதியில் உள்ள வீரன் அழகுமுத்து கோன் மணிமண்டபத்தில் அவரது 313வது பிறந்தநாள் விழா இன்று நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது என்ற சூழ்நிலையில் மாவட்ட ஆட்சியர் கண்காணிப்பு மற்றும் அரசியல் கட்சியினர் இன்று காலை முதலே மரியாதை செலுத்தி வருகின்றனர். குறிப்பாக எஸ்பி அவர்கள் வந்து இந்த பாதுகாப்பு 1450 போலீசார்கள் வந்து பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டுக் கொண்டிருந்தனர். இன்று மாலை கோயில்பட்டி அருகே அழகுமுத்து கோனின் பிறந்தநாள் விழாவுக்கு சென்றவர்கள் தேசிய நெடுஞ்சாலையில் சாலை முறையில் ஈடுபட்டு போலீசார் மீது அடிதடி, போலீசார் மீது கற்கள் வீசப்பட்டதால் சிறிது நேரம் பரபரப்பு ஏற்பட்டது. சுதந்திர போராட்ட வீரர் அழகுமுத்து கோன் பிறந்தநாளை முன்னிட்டு இந்த கட்டாளங்குளத்தில் உள்ள அழகுமுத்து மண்டபத்தில் உள்ள அவரது உருவ சிலைக்கு தமிழகத்திலிருந்து பல்வேறு பகுதிகளிலிருந்து மரியாதை செலுத்த வந்த பலரும் இருசக்கர வாகனம் மற்றும் 4 சக்கர வாகனம் வந்துள்ளனர். இந்நிலை மதுரை நெல்லை தேசிய நெடுஞ்சாலையில் உள்ள அழகுமுத்து கோன் வளைவில் ஏறி ஒரு இளைஞர் சமூக கட்சியை ஏற்றியதாக தெரிகிறது. இதையடுத்து போலீசார் அந்த இளைஞரை விசாரித்து அழைத்து சென்றுள்ளனர். இதனை கண்டித்து மரியாதை செலுத்துவதற்கு சென்றவர்கள் திடீரென சாலை முறையில் போராட்டத்தில் ஈடுபட்டதால் போலீசாரும் கடும் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். இதையடுத்து போலீசார் லேசான தடியடி நடத்தி கூட்டத்தை கலைத்தனர். சிலர் போலீசார் மீது கற்களை வீசியதால் பரபரப்பு ஏற்பட்டது. போலீசார் நடத்திய தடியடியில் சில இளைஞர்கள் காயமடைந்தனர். நெல்லை மண்டல டிஐஜி பரவேஷ்குமார் மற்றும் தூத்துக்குடி மாவட்ட எஸ்பி பாலாஜி சரவணன் ஆகியோர் தலைமையில் போலீசார் போராட்டத்தில் ஈடுபட்டது மீது பேச்சுவார்த்தை நடத்தி வருகின்றனர். இந்த தடியடி கல்வீச்சு காரணமாக சிறு நேர இப்பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது.